செய்திகள் தொடர்கின்றன. சங்கரன் கோவில் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தேமுதிக களம் இறங்கியுள்ளது. அதிமுக அரசின் பால் விலை உயர்வு, பேருந்து கட்டணம் மற்றும் மின்சார வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமாருக்கு ஆதரவளித்து வருகின்றனர். மேலநீலிதநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சேந்தபுரம், திருமலாபுரம், பாண்டியாபுரம், வெள்ளாக்குளம், குலசேகரமங்கலம் உட்பட 30 கிராமங்களில் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வீதி வீதியாகவும் வீடு வீடாகவும் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள ராமநாதபுரம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே விவசாயத்திற்கு 10 மணி நேர தடையில்லா மும்முனை பிரச்சாரம் வழங்க கோரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் மின்சாரம் எப்போது போகும், எப்போது வரும் என்று தெரியாத நிலை உருவாகியுள்ளது. மேலும் தினமும் அறிவிக்கப்படாத மின்சார வெட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட தொழிற்சாலைகள் அமைந்துள்ள மாவட்டங்களில் வாரம் ஒருமுறை மின்சார விடுமுறையும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நீடித்து வருவதால் தொழிற்சாலை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வருகின்றனர். மின்சார தடையால் நாள் ஒன்றிற்கு 100 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்படுவதாக தொழில் முனைவோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அனல் மின் நிலையங்களில் ஏற்பட்டு வரும் மின் தட்டுப்பாட்டை சரி செய்யவும், மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை தனியாருக்கு அளிக்கும் கொள்கையை எதிர்த்தும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தேன்கனிக்கோட்டை மின்வாரிய அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயத்திற்கு 10 மணி நேர மின்சாரம் தொடர்ச்சியாக உடனடியாக வழங்கிட ஏற்பாடு செய்திட வேண்டும் என்றுதான் இன்றைய தினம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தேன்கனி கோட்டையிலும் மற்றும் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சங்க தலைவர் சீனிவாசும், மாவட்ட செயலாளர் இருதயராஜ் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் அருகே மயான பாதைக்கு செல்ல வழிவிட மறுத்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த சின்னமாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் சின்னராஜ். இவர் நேற்று உடல் நலமின்றி இறந்ததால் அவரது சடலத்தை நரியநேரி கிராமத்தில் உள்ள ஏரியில் அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் சென்றனர். அப்போது ஜெயராமன் என்பவர் தனது நிலத்தின் வழியாக சடலத்தை கொண்டு செல்லக்கூடாது என்று கூறியதை அடுத்து வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து ஆத்திரமடைந்த சின்னராஜின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சாலையில் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இன்னைக்கு வந்து என்னுடைய சொந்த லேண்டு இதில் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்களை அடிக்க வந்தாரு. சக்தியெல்லாம் கழட்டி போட்டு ட்ரில் தான் நீங்க இதில் போகட பாக்கலாம், எஸ்ஐ முன்னாடியே இதுல எடுக்க கூடாது, எடுத்த நடக்கிறதே வேற, எவனை வெட்டுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பண்ணாரு. அதனாலதான் என்ன வந்து சாலை மறியல் வந்து உட்காந்து இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கிராம மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சடலத்தை நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர். இதனிடையே காணாமல் போன தனது மகனை கண்டுபிடித்து தர நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து அரக்கோணத்தில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்க பிள்ளை எங்க வீடு வந்து சேரணும், எதுனா அவங்க இஷ்டப்படுத்தாதான் அது வரைக்கும் நாங்க இங்க நின்னு நகர மாட்டோம். இதையடுத்து அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பின்னர் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் காணாமல் போனவர் கிணற்றில் உயிரிழந்த நிலையில் கிடந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அருள்மிகு தீப்பாயந்தம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடியுடன் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள அருள்மிகு தீப்பாயந்தம்மன் ஆலயத்தில் 120வது ஆண்டு தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதேபோல் சென்னை பெரம்பூர் எம்கேபி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது.
மயானத்தில் காப்பு கட்டுதல், கத்தி மரம் ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் விழாவில் இடம்பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஓசூரில் இயங்கி வரும் குளோபல் பார்மாடெக் நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் இயங்கி வரும் குளோபல் பார்மாடெக் நிறுவனத்தில் 60 பெண் தொழிலாளர்கள் உட்பட 170 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் சம்பள உயர்வு மற்றும் தொழிலாளர்கள் மீதான நிறுவனத்தின் அடக்குமுறையை கண்டித்து 22 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை கண்டுகொள்ளாத நிறுவனத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து நேற்று ஊழியர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை மற்றும் அரசு வழங்கிய இலவச பொருட்களை திருப்பி ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளோபல் பார்மாடெக் கம்பெனியில் ஒர்க் பண்றோம். 16 வருஷமா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஊதிய உயர்வு கேட்டு நாங்கள் எல்லாருமே யூனியன்ல அப்ரோச் பண்ணி மேனேஜ்மெண்ட்ல கேட்டிருக்கோம். அவங்க எந்த வித தகவலும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால எங்களுக்கு கொடுத்த இலவசம் டிவி ஆகட்டும் எதாகட்டும் எங்களோட ரேஷன் கார்டு கூட எங்களுக்கு வேணாங்க. நாங்கள் எல்லாமே ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலால் 8 மாணவர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். முஸ்லம்பட்டி அருகே உள்ள எம் கள்ளுப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று காலை வழக்கம்போல் பள்ளி நடந்து கொண்டிருந்தது. அப்போது வெளியில் இருந்து வந்த 2 பேர் +2 மாணவர்களின் வகுப்பறைக்குள் நுழைந்து தாக்கியுள்ளனர். இதனையடுத்து பள்ளி மாணவர்கள் இரு பிரிவாக பிரிந்து தாக்கிக் கொண்டதில் 8 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரி சுந்தரமூர்த்தி மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே சீர்காழி அருகே மணலகரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை விஷ வண்டுகள் தாக்கியதில் வலி தாங்க முடியாமல் சம்பவ இடத்திலேயே அவர்கள் மயங்கி விழுந்தனர். இதனையடுத்து மயங்கி விழுந்த மாணவ மாணவிகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களின் உதவியுடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வலியால் துடித்த அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. விழுப்புரம் KK நகர் பகுதியில் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த பெண்ணை தாக்கி 10 சவரன் தங்க தாலியை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். KK நகரில் வசித்து வரும் ஜெயராமன் என்பவரின் மனைவி சாந்தா நேற்று அதிகாலை கோலம் போடுவதற்காக வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர்கள் சாந்தாவை தாக்கிவிட்டு அவர் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்க தாலியை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விழுப்புரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10 பொன் சார் எல்லாம் அறுத்துன்னு போயிட்டான். நான் என்னை தள்ளி காயமாக்கிட்டு ஐயோன்னு கத்தனும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஓடும். புதுச்சேரி அருகே பல்வேறு இடங்களில் வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 நபர்களிடமிருந்து 22 இரண்டு சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த வாலிபர் ஒருவரிடம் தன்வந்திரி காவல் நிலைய போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். அந்த வாலிபர் திண்டிவனத்தைச் சேர்ந்த ஜெகன் என்பதும் தனது நண்பர்கள் சுந்தர் மற்றும் அலெக்ஸ் ஆகியோருடன் பல்வேறு இடங்களில் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள 22 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கைது செஞ்சு விசாரணை செய்யும் போது அவர் வந்து நான் பல வண்டி திருட்டு போனதாகவும் அவரு கூட இன்னொரு 4 பேர் சேர்ந்திருக்கிறதாகவும் கூறினார். ரஷ்யாவில் புட்டின் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உற்சாக கொண்டாட்டம். தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.